ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாவுபலி எக்ஸ்பிஷன் ரொம்ப ஜோராக போயிட்டுருக்கு. அங்கே உள்ள எல்லா ஃப்ளவர் கார்டனும் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குது, என்னென்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க, எல்லா ஷாப்புமே விசிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ரோஸ் பிளான்ட் இருந்துச்சு, எல்லா கலர்லையுமே நமக்கு கிடைக்கும். என்ன கலர்ஸ் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் கலர், ட்ரிபிள் கலர் ரோஸ் எல்லாம் இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. ரேட் எல்லாம் வந்து நார்மல் ரேட்டாக தான் இருந்து, ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் ஆகலை. எல்லா ஷாப்லேயுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்பான ரோசஸ் கூட இருந்துச்சு. அந்த கலர்ஸை பார்க்கும்போதே எல்லா செடியும் அள்ளிட்டு போயிடலாம் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு எல்லா பிளான்ட்டுமே. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எல்லா ஷாப்புமே விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா ஷாப்லேயும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்து ரோசஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இந்த ஜெவந்தி செடி, அப்புறம் எல்லா விதமான ட்ரீஸும் எல்லாமே இருந்துச்சு. இந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா செடியோட ரேட்டுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது இதில் கிளியராக இருக்கும் இந்த வீடியோவில். முல்லை, பிச்சி இதெல்லாம் வந்து 40 ரூபாய், 50 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சு. கிரேப்ஸ் செடியும் நிறைய வச்சுருந்தாங்க. தொட்டியில் இருந்த செடி வந்து இந்த தடவை கொஞ்சம் லாபமாக இருந்த மாதிரி தோணுச்சு. கவரில் இருந்ததை விடையும் கவரில் வந்து முன்னாடி வந்து 25-30 அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சு, இப்போ வந்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகியிருக்கு. தொட்டியில் இருக்கிறது வந்து ஒரு நார்மல் ரேட்டாக தான் இருந்துச்சு. நம்ம கவரில் வாங்கி வீட்டில் போய் தொட்டியில் மண் எடுத்து மாற்றுறதுக்கு, ஒரு தொட்டியில் நம்ம ஒரு செடி வாங்கிட்டு போகிறோன்னா ஓகே, அது வந்து நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கார்டனிங் பிளான்ட்டும் நிறைய இருந்துச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் வீடியோவில் பார்க்கும்போதே இந்த பிளான்ட் வாங்கலாம், அந்த பிளான்ட் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப தெளிவாக வீடியோ எடுத்திருக்கோம். ரோசஸ் தவிர நிறைய ட்ரீஸ் இருந்துச்சு. ஹேங்கிங் பாட்டில் வைக்கிற மாதிரி நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இன்டோர் பிளான்ஸ் இருந்துச்சு. தொட்டி எல்லாமே இருந்துச்சு. எல்லா வெரைட்டிஸ்லேயும் எல்லா சைஸ்லேயுமே பாட்டும் அவைலபிளாக இருந்துச்சு. நல்ல மிளகு கொடி இருந்து இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்டோர் பிளான்ட் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நமக்கு இந்த இன்டோர் பிளான்ட் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் இங்கே வந்தால் கண்டிப்பாக அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற இன்டோர் பிளான்ட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி இந்த கட்டர் பூ வச்சுருக்காங்க. ஒரு கவர் வந்து 30 ரூபான்னு போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, இந்த மாதிரியெல்லாம் கலர்ஸ் இருக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி உள்ள கலர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாமே இன்டோர் பிளான்ட் தான், ஆனால் இது கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஆனால் கலர்ஸும் சரி, செடியும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து கொஞ்சம் அடர்த்தியாக வளர்ந்து நின்றுது ஒரே பாட்டில். அதை கம்பேர் பண்ணும்போது வந்து ரேட் இந்த ரேட்டு கொடுக்க வேண்டியது தான். இதெல்லாமே இன்டோர் பிளான்ஸ் தான். இந்த ஷாப்பில் ஹேங்கிங் பிளான்ஸும் இருந்துச்சு. ஆனால் ஹேங்கிங் பாட்டில் போட்டிருந்த பிளான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் வேற ஒரு கடையில் வந்து கவர் பண்ணியிருக்கேன், அந்த கடையில் நிறைய ஹேங்கிங் பாட்ஸ் இருந்துச்சு. வீட்டில் ஃப்ரெண்ட்ல கார்டனிங் வைக்கணும் ஜாலிதானே மகி, ரொம்ப சீப்பாக அண்ட் பெஸ்ட்டாக இந்த பிளான்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போனோம். இதெல்லாம் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. யாரு? ஆமாம், எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுது. 125 ரூபாய் அப்படின்னு ரேஞ்சில் உள்ள இந்த பாட்டில் வச்சுருந்த எல்லா செடியுமே கொஞ்சம் ஒர்த்தாக தான் எனக்கு பட்டுச்சு.
இந்த ரேட்டுக்கு ஒரு நம்ம ஒரு தொட்டி வாங்கி மண் போட்டு அந்த செடியை வச்சு இவ்வளோ தூரம் மொட்டு இவ்வளோ தூரம் திழுந்து வர அளவுக்கு வளர்க்கணும்னா கொஞ்சம் ரிஸ்கியான விஷயந்தான். அதுக்கு நம்ம இந்த ரேட்டு கொடுத்து இந்த பாட் வாங்கிட்டு போகிறதுல எந்த தப்பும் இல்லை, பொறுத்து தான். இந்த தென்னம் கண்ணெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, அப்புறம் மாமரம் எல்லாம் பூவோட கூட வச்சுருந்தாங்க, பூ பிஞ்செல்லாம் நிற்கிற மாதிரி கூட மாமரம்லாம் நிறைய நின்று. இந்த செடியெல்லாம் ரொம்ப ரேட்டுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது சில நர்சரியை கம்பேர் பண்ணும்போது. சப்போட்டா பார்த்தீங்கன்னா தெரியும் காயோட நிற்கி, இப்படி நிறைய ட்ரீஸ் வந்து இப்போவே பூவும் பிஞ்சுமாக நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் நம்ம டெரஸ் கார்டனிங்கில் வைக்கிற மாதிரியும் ட்ரீஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஆப்பிள் மரம் கூட வச்சுருந்தாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு நான் பார்த்தேன்னா சொல்கிறேன். ப்ளூ லவர் ஐடியா எல்லாமே கார்டனிங் பிளான்ட் தான். அதான் பாருங்க ஆப்பிள் பிளான்ட் இருக்கு, இது சீதாப்பழம், ஆப்பிள் செடி. ரேட்டெல்லாம் வந்து நார்மல் ரேட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை. பிளான்ட்டும் வந்து கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்குது. இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் வெரைட்டி வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப்பான நம்ம ஃப்ரூட்ஸ் ட்ரீ வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஷாப்பில் வந்தால் அவங்களுக்கு பெஸ்ட்டாக வாங்கிட்டு போகலாம். அத்தி செடி வச்சுருந்தாங்க, நெல்லி செடி எல்லாமே இருக்குது. எந்த ட்ரீ நீங்கள் நினச்சிட்டு வந்தாலும் உங்களால் வாங்கிட்டு போக முடியும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நார்மலாக தான் இருக்குது. பனானா செடி கூட வச்சுருந்தாங்க, பட்டை செடி, கிராம்பு செடி, ஏலக்காய் செடி, அப்புறம் நல்ல மிளகு செடி எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்ல மிளகு செடியில் நல்ல மிளகோட நின்றுது. கண்டிப்பாக மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். காடமமும் வச்சுருக்காங்க பாருங்க, அங்கே லாஸ்ட் இருக்கிறது எல்லாமே காடமம் பிளான்ட்ஸு. ஜாதிக்காய் இருக்கு, புளிச்சிக்காய் சொல்லுவாங்கல்ல அந்த புளிச்சிக்காய் செடி கூட இருந்துச்சு, கறிவேப்பிலை செடி இருந்துச்சு, தென்னை மரம், நல்ல சின்ன வேப்பந்தாய் வச்சுருந்தாங்க. தென்னங்கண்ணெல்லாம் எவ்வளோ வேணுமோ வாங்கலாம், ஹோல்சேலாக வாங்கலாம், அவ்வளோ கண் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி லோடு வந்து இறங்கிட்டே இருந்துச்சு, புதுசாக நிறைய ஸ்டாக்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஹேங்கிங் பார்ட்ஸும் இருந்துச்சு, ஆனால் ஹேங்கிங் பார்ட்ஸில் வந்து ஹேங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த ஷாப்பில் எல்லாம். இப்போ தான் அவங்க வந்து எல்லா பிளான்ட்ஸுமே வச்சுருக்காங்க, இன்னும் ரொம்ப க்ரோத் ஆகலை. இதில் நல்ல மிளகும் நிற்கும், இந்த நல்ல மிளகு செடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஓல்டு ரேட்டையே தான் போடுறாங்க. சின்ன பாட்டில் ரொம்ப அழகாக ஜெகந்தி செடி வந்துருந்துச்சு. இதெல்லாம் நல்ல ரேட்டாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் வாங்கினேன் 85 ரூபீஸ் சொன்னாங்க, அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்ப ரேட்டு கம்மியாகி இருக்கு. பிச்சியும் அப்படி தான், முல்லையும் அப்படி தான், நல்ல குவாலிட்டியான செடி எல்லாம் இருந்துச்சு. இப்போ ஓரத்துலேயும் கடை வச்சுருந்தாங்க, நான் விசிட் பண்ணி பார்த்தேன்.
இங்கே கிரேப்ஸ் கொடி வச்சுருந்தாங்க, அப்புறம் ஜெவந்தி வச்சுருந்தாங்க, மங்கூஸ் மாதுளை இந்த செடியெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் இதுலேருந்து ஜெவந்தி வந்து வாங்கினேன், உள்ளேயும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பின்னாடி அந்த கிழங்கு வச்சு அந்த ஃப்ளவர் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த செடி வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் கிழங்கில் வார செடி கிடையாது. அது அப்புறம் எனக்கு அதை வச்சு கிளியராக தெரியல. இது நீங்கள் வாங்குறதா இருந்தால் இது கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்குங்க, அதுதான் பெஸ்ட்டு. இந்த ஷாப்பில் நிறைய ஹேங்கிங் பாக்ஸும் ஹேங்கிங் பிளான்ஸும் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இப்போ வீட்டில் ஹேங்கிங் பிளான்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஹேங் பண்ணி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஷாப்புக்கு வந்தால் நிறைய வித்தியாசமான செடி, அவங்க பார்த்துக்கலாத செடி கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்டில் போட்டிருக்க பாட்டெல்லாம் கொஞ்சம் டேமேஜ்டாக தான் இருந்துச்சு. ஆனால் சைடில் வேறையும் நிறைய பார்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் பீஸாக தான் இருந்துச்சு. ஷாப் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சொல்கிறாங்க இந்த செடியிலலாம் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க, எல்லா கலர்ஸுமே கிடைக்கும். அப்புறம் நிறைய வெள்ளை ஜவந்தி வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லா ஜவந்தியுமே கிடைக்கும், ஆனால் அந்த ஒயிட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இங்கே நிறைய ஒயிட் கலர் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அப்புறம் அழகு செடியும் நிறைய வச்சுருக்காங்க, எல்லாத்துலேயுமே ஃப்ளவர்ஸ் இருந்தது, நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. நம்மெல்லாம் ஒரு செடி வச்சா போதும், அப்புறம் அதுலேருந்தே அடுத்து திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கோம். இந்த செடியெல்லாம் ஒரு வாட்டி வாங்கி வச்சா போதும், எப்படியும் சீடுலேருந்து நிறைய செடி நமக்கு வரும். இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரோஸ் வேண்டாம், ஆனால் ஃப்ளவரிங் பிளான்ட் வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பிளான்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். இது ஹேங்கிங் பாட்டில் வந்து நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் வெஜிடபிள் செடியும் வச்சுருந்தாங்க. இது கிரேப்ஸு, அப்புறம் வழுதுனங்க, கத்திரிக்காய், எல்லா செடியுமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஹேங்கிங் பாட்டுக்கு எல்லாம் எதுவுமே ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணல அவங்க, மற்றபடி உள்ள செடிக்கெல்லாம் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பப்பாளி தை வச்சுருந்தாங்க, அப்புறம் மாங்காய் செடி, மாஞ்செடியில் ஃப்ளவரோடு நின்னது பார்த்தீங்களா, ஃப்ளவர் நிற்கி. சில செடியில் காயும் கூட நின்னது. இந்த ஷாப் வந்து ரொம்ப உள்ளாடி வரைக்கும் நிறைய செடி இருந்துச்சு. இந்த ஷாப்பில் தான் அதிகமாக வந்து ஹேங்கிங் பாட்டில் வந்து செடி வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டி க்ரோட்டன்ஸ் செடி வச்சுருந்தாங்க, அப்புறம் டேபிள் ரோஸும் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லா பிளான்ட்ஸுமே கிடைக்கும், இந்த பிளான்ட் கிடைக்குமா அந்த பிளான்ட் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வேண்டாம். ஆனால் நம்ம அழகுக்கு வைக்கிற செடியெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. நிஜமாகவே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ரோஜாவும் எல்லாமே குவாலிட்டியாக இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது டபுள் கலர் ரோஸ். பூ அப்படி தான் பூத்து குலுங்குச்சு, எப்படி தான் இவ்வளோ கேர் பண்ணி பார்க்குறாங்கங்கிறது தெரில. ஜவந்தி செடியெல்லாம் சின்ன பாட்டெலாம் ரொம்ப ஹெல்த்தியான தையெல்லாம் வச்சுருந்தாங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லேயும் ஜவந்தி செடி கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி பாட்டாக தான் இருந்துச்சு. எல்லோ ஜவந்தியும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாத்துலேயுமே நிறைய மொட்டை இருக்குது.
ஒட்டுக்கும் குறவே இல்லை. அப்புறம் ஹேங்கிங் பிளான்ட்ஸ்லாம் நிறைய விதமான மணி பிளான்ட் வச்சுருந்தாங்க. இது நல்ல மிளகு செடி, செவந்தி செடியெல்லாம் 60 ரூபாய் தான் போட்டிருக்காங்க. ஆனால் ரேட் ரொம்ப கம்மியாகி இருக்குது. நான் வாங்கின டைம் வந்து 80 ரூபாய் கொடுத்து நான் வாங்கினேன் அந்த செவந்தி செடியெல்லாம், இப்போ 60 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ரோஸ் எல்லாம் ரொம்ப பார்த்து பொறுமையாக வாங்குங்க, நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்புறம் ரோட்டோரமாக நிறைய சீட்ஸும் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க, வெஜிடபிள் சீட்ஸு, அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸோட சீட்ஸும் ட்ரை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருக்காச்சும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ரோட்டோரமாக தான் வச்சுருந்தாங்க. ஷாப்புக்கு ஷாப் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டெல்லாம் இல்லை, எல்லாம் ஒரே ப்ரைஸில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் எல்லா ஷாப்பில் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறது. செம்பருத்தி பூவும் நிறைய வச்சுருந்தாங்க, அடுக்கு செம்பருத்தி, அப்புறம் ஒத்த செம்பருத்தி, எல்லா கலர்ஸ்லேயுமே வச்சுருந்தாங்க. ஷாப்லேயும் நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட் வந்து இந்த ஷாப்பில் ஃப்ளவரோடு நின்றுச்சு. இதெல்லாமே க்ரோட்டன்ஸ் தான். செம்பருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பெரிய ஃப்ளவராக நிற்கி அப்படிங்கிறது. எல்லா செடியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஷாப்பில் நிறைய ட்ரீஸ் வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க, காய் பூ அந்த மாதிரி எல்லாமே நின்றுச்சு. அப்புறம் மிளகாய் செடி, கத்தரிக்காய், வெண்டைக்காய் செடியெல்லாம் இந்த ஷாப்பில் வச்சுருந்தாங்க. டேபிள் ரோஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, டபுள் கலர்லாம் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் இன்டோர் பிளான்ட். இது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. இதெல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சிருந்தாங்க. சின்ன சின்ன பாட்டெலாம் ரொம்ப க்யூட்டாக வச்சுருந்தாங்க, நமக்கு வாங்கிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது நிறைய ஃப்ளவரிங் பிளான்ஸு. ஆனால் ரோஸ் வேண்டாம், டெய்லி வீட்டில் ஃப்ளவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி கண்டிப்பாக ஃப்ளவர் இருக்கும். இங்கே நிறைய கலர்ஸில் இருந்துச்சு, ப்ளூ கலரில் எல்லாம் செடி நின்றுச்சு. அப்புறம் வாடாமல்லி செடி இருந்துச்சு. இதுலேயும் நிறைய ட்ரீஸில் வந்து ஃப்ளவரும் காயுமாக நின்னது. ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டில் ஜம்முன்னு ஒரு பெரிய பூ வந்து பூத்து நின்னது. நிறைய ட்ராகன் ஃப்ரூட் வந்து செடி வச்சுருந்தாங்க, என்ன கலர்ஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். வீடியோவை டீட்டெயிலாக பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே வாவோலிக்கு போய் நிறைய செடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஜாஸ்தியாக இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் போய் விசிட் பண்ணி நிறைய பிளான்ஸ் வாங்கிட்டு வாங்க. வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து சேனலில் அப்லோட் பண்ணுவோம், கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் பாருங்கள். மிளகாய் செடி வாங்கணும், மிளகாய் நிறைய நிற்கிற மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிக்கெட்டை எடுத்துகிட்டு உள்ளாடி போன அப்புறம் உரம் எல்லாம் வச்சிட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து நிறைய காயோடு நிற்கிற மிளகாய் செடி இருந்துச்சு.
மற்றபடி ஷாப்பில் வந்து எந்த அப்படி ரொம்ப காயோடு நிற்கிற மாதிரி மிளகாய் செடி இல்லை. இனி வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் தக்காளி செடியெல்லாம் நிறைய நின்றுச்சு, ஃப்ளவர்ஸ் கூட இருந்து, வழுதனங்காய், கத்திரிக்காய் இதில் எல்லாமே காய் நின்றுது. இந்த செடி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரே பாட்டில் வந்து டபுள் கலர் செடி வச்சுருந்தாங்க. இதுவும் நல்ல ஒரு செடி, நிறைய ஃப்ளவர்ஸோடு நின்றுது. இதெல்லாமே இன்டோர் பிளான்ட்டு. இன்டோர் பிளான்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.